அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கிராமங்களில் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க பல வழிகள் உள்ளன. உழவர்களும் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் உபத்தொழிலை செய்யலாம். எடுத்துக்காட்டாக, பனைமரங்கள் உள்ள கிராமங்களில் பனை ஓலையை வைத்து பல கைவினைப் பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்து லாபம் பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் குளத்தூர் கிராமத்தில் எளிதில் கிடைக்கும் பனை ஓலையை கொண்டு பலவிதமான அழகு மற்றும் கைவினைப் பொருட்களை செய்து வரும் திரு அரங்கநாதன் அவர்கள் பனை ஓலையை வைத்து தயார் செய்யப்படும் பொருட்கள் குறித்த தகவல்களை கூறுகிறார். பார்ப்போம். நானும் என் தம்பி பூபதியும் தான் இந்த தொழிலை செஞ்சுட்ருக்குறோம்ங்க. அப்போ என்னன்னா, நாங்கள் இந்த பனைமரம் ஓலை வந்து பனைமரம் நானே ஏறி குருத்தோலையில் ஏறி மனமத்துக்கு வெட்டி கொண்டு வந்து பக்குவமாக காய வச்சு இதெல்லாம் இப்படி ஊர்சல் பண்ணியிருந்தேங்க. அதாவது இப்போ ஒரு பக்குவமாக காய வச்சு ஒரு பக்குவத்தில் கலர் போடணும், சாயம் போடணுங்க. இது வந்து இப்போ சாயம் போடாமல் மரத்தில் ஏறி வெட்டி குருத்துங்குது. குருத்தோலை அப்படியே எடுத்து வந்து இதை நான் ஒரு வெயிலில் போட்டு காய வைக்கணுங்க. விறுவிறுப்பு இருந்ததுனாலுமே பனியோ மழையோ இருந்துச்சுன்னா இந்த தொழில் கொஞ்சம் அந்த வேகத்துக்கு நம்ம செய்ய முடியாதுங்க. அதனால் என்னாகுதுன்னா, நம்ம வெயில் இருக்கிற நேரத்தில் தான் இது சேகரித்து வச்சு இப்போ பனைமரமெல்லாம் நிறைய பக்கம் அழிச்சிட்டு வர்றாங்க, வெட்டிட்டு வர்றாங்க. அப்போ அங்கேருந்து நாங்கள் எடுக்க வேண்டியது வருங்க. அதனால் நம்ம கிடைக்கிற போதும் ஒரு பக்குவமாக எடுத்து சேர்த்து வச்சுட்டுங்க. நமக்கு ஆர்டர் வர்ற போது தேவையான கலரெல்லாம் போட்டுங்க. சாயம் என்னென்ன கலர்னு கேட்பாங்க. இப்போ அந்தந்த கலரில் நம்ம போட்டு நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய கொடுக்குறோம். இந்த வெளி மாநிலத்துக்கு எல்லாமே போகுதுங்க. இதெல்லாமே இருந்து இந்த உருவம் எல்லாமே போட்டு தருவோங்க. எங்கள் அப்பா அப்பா இதெல்லாம் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் தவறி போனதுலேருந்து இப்போ இதெல்லாம் தொழில் நஞ்சு போச்சுங்க. இப்போ பெரும்பாலும் ஒருத்தர் கேட்குறது இல்லைங்க, இப்போ தான் விரும்பி கேட்குறாங்க இது. அதனால் எந்த தொழிலை விட்டதுலேருந்து நானும் என் தம்பியும் செஞ்சுட்டு வர்றோமுங்க இப்போ. அதனால் எங்களுக்கு இதெல்லாம் முழுசாக ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னா இன்னமும் எங்களுக்கு நல்ல விளம்பரம் ஆகுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க. இது மாதிரி நாங்கள் பெட்டி கூடை, தேங்காய் வளை கூடை எல்லாமே சகலமானதும் எல்லாமே போட்டு கொடுத்துட்டுருக்குறோமுங்க. இப்போ இது நாங்கள் இப்போ உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோங்க. சுத்தமாக எடுத்துறேன். கேட்பாங்க நிறைய பேர், இது இப்படியே கொடுத்துருவோம். சில பேர் என்னென்ன கலர்னு கேட்பாங்க, இது அப்படியே கொடுத்துருவோம். இது கூட வெவ்வேறு ஐட்டம் எல்லாம் அப்புறம் இந்த ஐட்டம் எல்லாம் காமிச்சிருங்க. இந்த ஐட்டம் எல்லாம் அதில் இது எல்லாம் கலந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வாங்க. இது வந்து நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து வேறு ஒரு பொருள் போடுறத நான் காமிக்கிறேன் பாருங்க. அடுத்து வந்து ஒரு பூ போடுற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஓலை வந்து சன்னமாக அப்படியே கிழிச்சிடும். இது வந்து இப்படி ஒவ்வொரு இதாக எடுத்து எடுத்து இப்படியே ரவுண்டாக இப்படியே மடக்கிட்டே வரணும். ஏமாந்து எடுத்தால் நஞ்சு போகுது, மடங்கி போச்சுன்னா மறுபடியும் அடுத்தது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அந்த பூ வந்து ரவுண்டு வந்து சேராது. இப்படி ஒவ்வொரு ஓலையாக எடுத்து அப்படியே பதரமாக அப்படியே ரவுண்டாக வட்டவட்டமாக அப்படியே எடுத்துகிட்டே வரணும். இது பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு பூ வந்து கரெக்டாக நினச்சிருக்கேன்.
இது வச்சுட்டு ஒரு சைடு போட்டு முடிச்சோம். இப்போ அடுத்த சைடு வந்து இது போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி பேசி இது வந்து நிறைய பேருக்கு சொல்லுவோம். நம்ம குழந்தைகளுக்கும் போடுவாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு போடுவாங்க, போட்டு பழகிட்டுருங்க. அப்படியே நிறைய குழந்தைகளுக்கும் அப்படியே போட்டு பழக்கிட்டு இருக்கிறோங்க. நிறைய பேர் வருவாங்க. இது கலக்கிவிட்டால் இந்த தொழில் எங்களோட ஒன்றும் அழிஞ்சு போகக்கூடாது. நிறைய பேர்த்துக்கிட்ட பழகிட்டால் நிறைய பேர் இந்த தொழில் செய்யலாம். இப்போ மழைக்காய் இது இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து வாங்கிட்டு இருக்கிறனால இது வந்து இயற்கையை வந்து நிறைய விரும்புகிறாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் கேட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பெட்டி கூடை எல்லாமே வந்து இது மாதிரி போட்டுக்கிறோம். இது வந்து கொத்து புளியங்கன்னு சொல்லுவாங்க. நாலு கலர் உங்களுக்கு கலந்த மாதிரி வச்சு ஒரு நட்சத்திரம் பண்ணு செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி நாலு கலர், நாலு ஓலை எடுத்தாச்சு, நாலு கலர் எடுத்தாங்க. நாலு கலர் எடுத்து பக்குவமாக கரெக்டாக ஒரு ஒரு அளவில் வச்சு மடிச்சுக்கணும். மடித்து இந்த அளவுக்கு இப்படி வச்சு மடித்து எடுத்தாச்சு. அது மடிச்சிட்டிங்களா, ஓவர் ஓலையாக எடுத்து இப்படி உள்ளே வச்சு இது எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்த ஓலை எடுத்து இதே மாதிரி இதுக்குள்ளே கரெக்டாக உள்ளே வச்சு இப்படி சொறி எடுத்துடணும். இப்படி வச்சுட்டு அடுத்த ஓலை எடுத்து அதே மாதிரி ரெண்டாம் மடிச்ச ஓலை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு உள்ள இந்த ஓலைக்குள்ளே எடுத்து நாலு ஓலையும் ஒரே மாதிரி வச்சு மடக்கணும். டைட் பண்ணிக்கணும். டைட் ஆகிடுச்சுங்களா? இது ஒரு கலர் பிடிமோ இப்படி வந்துடுச்சுங்களா? இப்போ அதை மறுபடியும் எடுத்துட்டு இதை இங்கே இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துட்டு இப்போ இதையும் எடுத்து இந்த பக்கம் மடித்து இப்போ அடுத்த ஓலையும் எடுத்து இந்த பக்கம் மடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஓலையும் மடித்து இது உள்ளே இப்படி சொருகணும். ஃபஸ்ட்டு மடித்ததுலேருந்து உள்ளே சொருகி இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து வச்சுன்னா மறுபடியும் ரெண்டு பக்கம் மட்டும் இருந்து இப்போ நாலு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஓலை வந்து சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அது வந்துச்சு. அப்போ அடுத்தது என்ன ஒன்றுன்னா எடுத்து இப்படி மடக்கி இப்படி எடுத்து இப்படி சொருகிறோம். இப்படி சொருகி இதில் இழுத்தான் ஒரு சொல்லு. இதே மாதிரி இந்த மூளையை இப்படி எடுத்துக்கணும். முள்ள அப்படியே மடிச்சு எடுத்து ஒரு சில கொண்டாந்து சேர்த்திட்டான். இது வந்து எட்டு மூளை ஸ்டார். இது ஒரு சைடு வந்து கரெக்டாக மூளை வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த மூளை இது வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் மடித்து இந்த பக்கம் எடுத்து சொருகி வைக்கணும். நாலு ஓலைக்கு நாலு கலர் வந்துடுச்சுன்னா இப்போ இதே பழையபடி என்னென்னா மறுபடியும் ஒன்றுலேருந்து இதையும் மறுபடியும் இதில் சொல்லுவோம்னா இந்த நடுவால் இருக்கிற போகிற மாதிரி இதுக்கு வந்து சொல்லுவோம். ரெண்டு சைடும் இது மாதிரி போட்டாச்சு. இந்த ஸ்டார் இந்த ஓலையில் இருக்கிறத எடுத்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஓலையை கட் பண்ணி எடுக்கணும். எங்கள் அப்பா கிட்ட தான் பழகிருக்கு. இது மாதிரி எல்லா பொருளுமே எங்கள் அப்பா அப்பாருக்கிட்ட இருந்தால், எங்கள் சித்தப்பா அப்பா கிட்ட இருந்தால் பழகணும். இது வந்து நாங்கள் பழகிட்டு எல்லா பொருளும் கேட்பாங்க. இது என்னென்ன மாடல் கேட்குறாங்களோ அந்தந்த மாடலெல்லாம் நாங்கள் ஓலையில் போட்டு தந்துட்டுருக்கோம். இது போட்டு கொடுத்து எல்லா விசேஷத்துக்குமே கேட்பாங்க. இது வந்து அப்பா கிட்ட பழகினது தான் மெயின் காரணம். எங்களுக்கு நாங்கள் வந்து வேலை வெட்டிக்கு போயிட்டோம், சாயங்காலம் வந்து நாங்கள் பழகுவோம். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்கிற போது அது மாதிரியும் நாங்கள் போடுவோம். சின்ன இதுக்குன்னு நாங்கள் பழகலைங்க. எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சிறுசுலேருந்தே பழகினதுனால பழகி அதே மாதிரி இப்போ எங்கள் பசங்களும் பழகிக்கிறாங்க. இது மாதிரி போயிட்டு இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு நேரம் உட்காந்து பழகிக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு பழக்கி விட்டுக்கிறோங்க. வெளிப்பக்கமும் பழக்கி விட்டுக்கிறோங்க. பெரிய இந்த கோயம்புத்தூர் வெளி மாநிலத்திலாம் வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் நிறைய ஒரு கூப்பிட்ட பக்கம் நிறைய பக்கம் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்கூல் வந்து ஆதரவற்ற ஒன்றுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்கள் போ அந்த உதவும் கரங்கள் நல்லா இருந்து அங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் அங்கே போய் சொல்லி கொடுத்துருந்தோம். அப்புறம் இந்த போத்தனூரில் ஒன்று ஓகே இருக்குங்க, அங்கேயே கூப்பிட்டுருக்காங்க. அங்கேயும் போய் சொல்லி கொடுத்துருவோம். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கோம். ஒரு பயிற்சி மாதிரி நாங்கள் இது கொடுத்துருக்குறோங்க. பயிற்சி நான் பழகிறாங்க. நம்ம பசங்களுமே அதை பழகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடாதுங்க தொழில் வந்து. அதனால் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீரை பண்ணுறாங்க, பழகிறாங்க, விளையாட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி எங்கள் தொழில் வந்து அழிஞ்சு போகாமல் இதை இவங்க பார்க்குறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எதை எங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்து எதை வந்தால் எங்களுக்கும் தொழில் வளருங்க.